விரைவு செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். கடந்த 19ஆம் தேதி சட்டப்பேரவையில் இதுகுறித்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் இந்த மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபடுவோருக்கு 3 மாத சிறை அல்லது 5000 ரூபாய் அபராதமும், சூதாட்டத்தை நடத்துபவருக்கு 10 லட்சம் ரூபாயும் அல்லது 3 மாத சிறை தண்டனையும் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக சிக்கன நாள் நாளை கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சேமிப்பே ஒருவர் வாழ்க்கையை நம்பிக்கைக்குரியதாக மாற்றுகிறது என்றும், சேமிப்பது மட்டுமல்ல அதை சரியான வீதத்தில் முதலீடு செய்வதும் முக்கியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நாளில் மக்கள் அனைவரும் அஞ்சலக தொடர் சேமிப்பு கணக்கை தொடங்கி பயன்பெறுமாறு முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். தில்லியிலிருந்து பெங்களூரு சென்ற இண்டிகோ விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது தொடர்பாக உரிய விளக்கம் அளிக்கும்படி விமான போக்குவரத்து இயக்குநரகத்திற்கு சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. நேற்று தில்லியிலிருந்து பெங்களூரு புறப்பட்ட இண்டிகோ விமானத்தின் என்ஜினில் கோளாறு ஏற்பட்டதன் காரணமாக உடனே தரையிறக்கப்பட்டது. அனைத்து பயணிகளும் பத்திரமாக மற்றொரு விமானம் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்நிலையில் விமானத்தில் ஏற்பட்ட கோளாறு தொடர்பாக விமான போக்குவரத்து இயக்குநரகத்திற்கு அமைச்சகம் விளக்கம் கேட்டுள்ளது. தலைநகர் புதுதில்லியில் இன்று அதிகாலை மீண்டும் காற்று மாசு மோசமான நிலையை எட்டியது. காற்றின் தர குறியீட்டு எண் 309 பதிவானது. இந்தியா கேட் அருகே அதிகாலையில் நடைப்பயிற்சி மற்றும் உடற்பயிற்சி மேற்கொண்டவர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். குருகிராமிலிருந்து சைக்கிளில் வந்த சிலர் சுவாசிக்க முடியாமல் திணறியதாகவும், கண்களில் எரிச்சல் ஏற்பட்டதாகவும் தெரிவித்தனர். குறிப்பாக தில்லி பல்கலைக்கழகத்தை ஒட்டிய பகுதியில் 355 என்ற அளவிலும், லோதி சாலை பகுதியில் 321 என்ற அளவிலும், தில்லி ஐஐடி மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் 293 என்ற அளவிலும் காற்றின் தரக்குறியீடு எண் பதிவானதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பீகார் மாநிலம் அவுரங்காபாத்தில் உள்ள வணிகக் கடை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 50 பேர் காயமடைந்தனர். நகரை ஒட்டிய ஷாகஞ்ச் தெளி பகுதியில் உள்ள கடையில் இருந்த சமையல் எரிவாயு சிலிண்டர் திடீரென வெடித்தது. இதைத் தொடர்ந்து குளிர்சாதன பெட்டி உள்ளிட்ட பொருட்களும் வெடித்து சிதறியதால் தீ பரவ தொடங்கியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் மற்றும் காவல்துறையினர் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை பத்திரமாக மீட்டனர். இந்த விபத்து குறித்து கடை உரிமையாளர் தெரிவிக்கையில், பூஜைக்காக உணவு தயாரித்துக் கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்ததாக குறிப்பிட்டார். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்த சஷ்டி திருவிழா கடந்த 25ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் நாளை மாலை நடைபெற உள்ளது. மாலை 4 மணி அளவில் திருச்செந்தூர் கடற்கரையில் சுவாமி ஜெயந்திநாதன் சூரபத்மனை வதம் செய்யும் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி நடைபெறும். தொடர்ந்து சந்தோஷ மண்டபத்தில் எழுந்தருளியுள்ள சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெறும். விழாவையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் கோவிலுக்கு சென்ற வண்ணம் உள்ளனர்.